ஹாய், வணக்கம். நான் நாராயணன். இனியோட கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். என்னோட சப்போர்ட் இன்ட்ராடே ரெக்கமெண்டேஷன் கால்ஸ் நீங்கள் டெலகிராம் மூலிமா ரிசீவ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரண்ட் க்ரூட், அதாவது யூகே இங்கிலாண்டோட க்ரூட் ஆயில் வந்து இப்போது சார்ட். நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நேத்தியோட ட்ரேடிங் செஷன், அதாவது 13 ஆகஸ்ட் 2019, ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு. 58.5 டாலர்லேருந்து 61.5 டாலர் வரைக்கும் நல்ல இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ தொடர்ந்து இன்னும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இப்போ பார்க்க முடியுது. ஸோ ஸ்டில் இன்னும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு கூட இல்லை, தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த யூகேவோட க்ரூடாயில் ஏன் நான் இங்கே இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, யூகேவோட க்ரூடாயில் பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரூடாயில் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல், யூகேவோட க்ரூட் பிரண்ட் க்ரூடை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இன்னும் நமக்கு அக்யூரேசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து 60.6 டாலரில் இருக்குது. ஸோ இப்போது 60 டாலர் ஒரு சப்போர்ட் லெவலாக பார்க்க முடியுது. ஸோ அந்த 60 டாலர் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகும்போது ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி பேரிஷ் ட்ரெண்ட் இப்போ நியர் டேர்மில் பார்க்க முடியல. மேபி 58 டாலர் பிரேக் ஆகும் போது மட்டுமே அகைன் பேரிஷ் ட்ரெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேட்டா என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். புதன்கிழமை 14 ஆகஸ்ட் இன்னியோட ட்ரேடிங் செஷனில் பார்த்திங்கன்னா, மதியம் 2 மணிக்கு இங்கிலாண்டோட சிபிஐ இருக்குது, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது இயர் ஆன் இயர் வர டேட்டான்றதுனால இதோட இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட ஈவினிங் 8 மணிக்கு நைட்டு க்ரூடாயில் இன்வென்ட்ரி. ஸோ இன்றைக்கி க்ரூடாயிலும் மதியம் 2 மணி டேட்டாவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக பார்க்க முடியுது. குளோபல் கமாடிட்டிஸ் குறிச்சு பார்க்கலாம். நேற்று ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1%லேருந்து 2% வரைக்கும் கோல்டும் சில்வரும் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து 0.2-0.3% டவுனில் கோல்டு சில்வர் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. க்ரூடாயில் பிரண்ட் க்ரூடு யூகே, அதாவது யூஎஸோட க்ரூடாயில் 1.28% இப்போ டவுனில் இருக்குது. பிரண்ட் க்ரூடு 1% டவுனு. நேச்சுரல் கேஸு ஃப்ளாட் டு பாசிட்டிவாக இருக்குது. மெட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லைட் நெகட்டிவாக இருக்குது. மெட்டல்ஸ் வந்து இன்றைக்கி ஷார்ட் போகலாம். முக்கியமாக ஜிங்க் வந்து 0.8% டவுனு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு, வீக்காக இருக்கிறதுக்கு, மெட்டல்ஸில் கொஞ்சம் அதிகமாக வீக்காக இருக்கிறது ஜிங்க் இப்போ பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காப்பர் 0.6% டவுனில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதே போல் எந்த என்ட்ரியில் எந்த லெவலில் என்ட்ரி போகலாம், எந்த லெவலில் எக்ஸிட் ஆகலாம், இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு. கோல்டு நேற்று பார்த்திங்கன்னா 39,100லேருந்து ஒரு சடன் ஃபாலு 38,000 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. அதாவது 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் நேற்று நைட்டு 8 மணி போல் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட் ஆவரேஜ் அப் ட்ரெண்ட் பார்க்க முடிஞ்சுது. இன்னியோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் 38,425 இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு. 38,500 மேலே ட்ரெண்டு கொஞ்சம் புலிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 38,500 மேலே வரும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் 38,500 மேலே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 38,150 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரெண்டு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு 300 பாயிண்ட்ஸு 350 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது மட்டுமே நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம், அதாவது இன்றைக்கி புதன்கிழமை, அடுத்த இன்னையோட ட்ரேடிங் செஷன் ப்ளஸ் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த மூணு ட்ரேடிங் செஷனோட சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 38,000 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் கோல்டுக்கு. இந்த லெவல் பிரேக் ஆகும்போது, ஏன்னா இது நேற்று லோ வந்திருக்கு, ஸோ இந்த லெவல் அகைன் பிரேக் ஆகும்போது தொடர்ந்து இன்னும் டவுன்ஃபால் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 38,000ன்றது பிரேக் ஆகலை அப்படின்னாலும், அதே போல் அகைன் 38,800 மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னாலும் ட்ரெண்ட் இன்னும் அகைன் இந்த வாரத்தோட ஹையான 39,350-360 அந்த ரேஞ்சை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக டே ட்ரேடர்ஸ் இல்லை பொசிஷனல் ட்ரேடர்ஸ் 38,000 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இந்த வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்ட்ராடேக்கு 38,500 மேலே வரும்பொழுது நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 38,150 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சில்வர், சில்வர் நேற்று பார்த்தீங்கன்னா 44,277லேருந்து 42,000 நேரில் வந்து ஒரு டவுன்ஃபால், கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் 5%
ஹாஃப் அன் அவரில் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய அளவுக்கு சடனாக பார்க்க முடிஞ்சது. 44,000 ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக நேற்று வந்து ஆக்ட் ஆச்சு. பட் அந்த லெவல் பிரேக் ஆனதும் தொடர்ந்து கண்டினியூஸ் 42,000 வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 43,000, அதாவது நேத்தியோட டே லோவிலிருந்து கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட்ஸ் இப்போது பாசிட்டிவாக இருக்குது. இன்னியோட லெவல்ஸ் பார்க்கும்போது 43,300 மேலே போகும்போது ட்ரெண்டு கொஞ்சம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும். முக்கியமாக 42,500 தான் இன்றைக்கி குரூஷியல் சப்போர்ட் லெவல். 42,500 பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி அகைன் ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் இருக்கும். கரண்ட் லெவலில் பை பண்ணுறது, அதே போல் கரண்ட் லெவலில் ஷார்ட் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இன்றைக்கி மார்னிங் செஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். 43,600 மேலே போச்சுன்னா தான் கொஞ்சம் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும். பட் இன்றைக்கி அது இன்னும் 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பையிங் போகிறீங்க அப்படின்னா 43,300 மேலே பை பண்ணுங்க. அதே போல் ஸ்டாப்லாஸை பொறுத்த வரைக்கும் 42,900 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. 43,300 மேலே பை, 42,900 ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ட்ரேடு, ரொம்ப ஸ்ட்ராங் அக்யூரசி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய ஃபால் நேற்று நடந்திருக்கிறதுனால இன்றைக்கி வந்து லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு லென்த்தியாக இருக்கும். அதாவது பெரிய, அதாவது 500 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் ட்ரெண்டு புல்லிஷ் ஆகும். அதே போல் கீழே 500-400 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் பேரிஷ் ஆகும் வரும். இப்போ கரண்ட் ட்ரெண்டு வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இன்றைக்கி சில்வரில் ட்ரேட் பண்ணுங்கள். 43,300 மேலே ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்லைட் புல்லிஷ், 42,900 ஒரு ஸ்லைட் பேரிஷ் இருக்கும். க்ரூட் ஆயில் நேற்று யூகேவோட சார்ட் பார்க்கும்போது நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ நேற்று ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைட்டு. அதுக்கப்புறம் நேற்று 44,072 நியர்லி வந்து ஒரு ஹை போயிருக்கு. அந்த லெவல்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் கேப் டவுன். அமெரிக்காவோட க்ரூடும் யூகேவோட க்ரூடும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1% இப்போ டவுன்ஃபால் இருக்குது. ஓவரால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டில் வந்து இன்னும் ஸ்டில் புல்லிஷ் ட்ரெண்டு பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கு ஷார்ட் செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி வரும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. முக்கியமாக 4,050 மேலே அகைன் இன்றைக்கி மார்க்கெட் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் லெவல்லையோ இல்லை ஒரு ரைஸ் ஆகும்போது நீங்கள் ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா 4,050 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 4,050 கிராஸ் ஆகும்போது அகைன் நேற்றியோட டே ஹையான 4,072 4,073 அந்த லெவலில் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ கரண்ட் லெவலில் ஷார்ட்டுக்கு இனிஷியேட் பண்ணுங்கள். பை பண்ணுறது 4,050 மேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸ் ஸ்டில் இன்னும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 154 மேலே ஒரு ஸ்லைட் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் டவுன் சைட் பார்த்திங்கன்னா 151. ஸோ 151 பிலோ போச்சுன்னா ஒரு ஸ்லைட் பேரிஷ் ட்ரெண்ட் இருக்கும். பட் இன்றைக்கி என்டையர் டேயில் வந்து 149 ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவல். ஆனால் 4 ரூபா இப்போ மேலே இருக்கிறதுனால அது அந்தளவுக்கு ஃபாலோ ஆகுமா நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த வாரம் ஃபுல்லாகவே 149 வந்து நம்ம சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 நாளோட ட்ரேடிங் செஷனோட லோ வந்து 149. ஸோ அந்த லெவலுக்கு பிலோ போகும்போது அகைன் நியூ லோ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் 149-147. இந்த ரெண்டு லெவலும் தான் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனில் லோ வந்தது 147. ஸோ 149-147 ரெண்டும் சப்போர்ட் லெவலாக இருக்கும். பட் டே ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் 151 பிலோ நீங்கள் ஷார்ட் போகலாம். அதே போல் 154 மேலே ஒரு ஸ்ட்ரைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ 154 மேலே பை பண்ணுங்கள். 151 பிலோ ஷார்ட் போடலாம். அலுமினியம் இந்த ஒரு கிளியர் ட்ரெண்ட் டைரக்ஷன் இல்லாமல் அலுமினியம் இன்றைக்கி பார்க்க முடியுது. புல்லிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 141-150 மேலே பை பண்ணலாம். அதே போல் டவுன் சைட் பார்த்திங்கன்னா 139-150 பிலோ வந்து ஷார்ட் போகலாம். 141-150 139-150 இந்த ரெண்டு லெவல் தான், இந்த ரெண்டு லெவலுக்கும் பிட்வீனில் வந்து சைட்வேஸ் ட்ரெண்டில் இருக்கும், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் செஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் பை புல்லிஷ் ட்ரெண்டை வந்து 141-150 மேலே வரும்போது பை பண்ணுறீங்கன்னா 139-150 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 139-150 பிலோ நீங்கள் வந்து ஷார்ட் போகும்போது 141-150 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. லெட் அகைன் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு தான், கிளியர் டைரக்ஷன் இல்லை. இப்போது கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 154-130. ஸோ இப்போது ஒரு ஸ்லைட் பேரிஷ் ட்ரெண்ட் இருக்குது. 156 இன்றைக்கி ஒரு குஷியல் சப்போர்ட் லெவல். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகலாம். 154-150, 154-170 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 156 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே போல் புல்லிஷ் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 156 மேலே போச்சுன்னா தான் ட்ரெண்ட் புல்லிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிங்க் இன்னும் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஆனால் இதில் இன்றைக்கி
யூஎஸ் மார்க்கெட்டில், அதாவது யூகேவோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. 188.50 வந்து இன்றைக்கி குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். 188.50க்கு மேலே போச்சுன்னா அகைன் நேத்தியோட டே ஹையான 189 அந்த ரேஞ்ச் வந்து மேலே கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிராஸ் ஆகும்போது 190 தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னோட ட்ரேடிங் செஷனில். அதனால் 188.50 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகலாம். யூகேவோட க்ரூடு ரெக்கவரி, அதாவது சாரி யூகேவோட மெட்டல்ஸ் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டை எக்ஸிட் பண்ணிவிட்டு லாங் ட்ரை பண்ணுங்கள். லாங் போகிறதுக்கான ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் 184.50. ஸோ 184.50 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணலாம். பட் ஆனால் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் ஜிங்க் இன்றைக்கி ஸ்லைட் நெகட்டிவில் இருக்கிறதுனால அகெயின் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 188.50 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட்டுக்கு இனிஷியேட் பண்ணுங்கள். நிக்கல் தொடர்ந்து லாஸ்ட் ரெண்டு ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு, பெரிய அளவுக்கு டேரக்ஷன் இல்லை. இன்னியோட ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்லேருந்து ஒரு பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. சைட்வேஸ் ட்ரெண்டுன்றதுனால இன்றைக்கி ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் 1115க்கு பிலோ ஷார்ட் போகலாம். நீங்கள் கரண்ட் லெவலில் பை பண்ணுறீங்க அப்படின்னா 1115 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. முக்கியமாக கரண்ட் லெவலில் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட்டில், யூகே மார்க்கெட்டில் பேரிஷாக இருக்கிறதுனால 1133 இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் லெவல். நீங்கள் எந்த லெவலில் ஷார்ட் போனாலும் 1133 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். காப்பர் ட்ரெண்ட் இன்றைக்கி புல்லிஷாக இருக்குது. பட் யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5-0.6% டவுனில் இருக்குது. கரண்ட் லெவலில் நீங்கள் ஷார்ட் போகிறீங்கன்னா 451 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.